ஆபிரகாம். அவர் வந்து தேவனை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டார். அவர் ரொம்ப நம்பிக்கையுள்ள மனுஷன். அவர் வந்து ஒரு நாள் தேவன் சொன்னார், நீ வந்து கல்தேய தேசத்தை விட்டு ஊர் என்ற தேசத்துக்கு உன்னோட அப்பா அம்மாவை விட்டு உன்னோட சொந்தங்களை விட்டு உன்னோட மனைவியோட நீ அங்கே புறப்படுன்னு என்று தேவன் வந்து ஆபிரகாம் கிட்ட சொன்னார். அப்போ ஆபிரகாம் உடனே கிளம்பி போனார். அதுக்கு முன்னாடி அவர் குழந்தையே இல்லை, பாவம் இல்லை. அப்போ வந்து தேவன் சொல்கிறாரு, அவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறாரு ஆபிரகாமுக்கு, நான் உன்னை வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் போலையும் கடற்கரை மணலை போலையும் உன்னோட சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று தேவன் வந்து ஆபிரகாம் கிட்ட சொன்னார். ஆபிரகாம் வந்து அந்த வாக்குத்தத்தை வச்சு ரொம்ப நாளாக காத்திருந்தார். 25 வருஷத்துக்கு அப்புறமா 100வது வயதில் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பேர் வந்து ஈசாக்கு அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க ஆபிரகாம் வந்து. அப்போ ஈசாக்கு வளர வளர அப்பாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சிருந்தார். அப்போ ஒரு நாள் தேவன் சொன்னார், நீ வந்து உன்னோட குழந்தைய எனக்கு பலியிடுவியான் என்ற டெஸ்ட்டு வச்சார் அவருக்கு. அப்போ ஏசப்பா சொன்னார், ஆபிரகாம் வந்து நம்மளுக்கு நம்பிக்கையாக இருக்கிறானான்னு நம்ம பார்ப்போம் அப்படி சொன்னப்போ ஆபிரகாம் அங்கிள் வந்து அவரோட பையனை கூட்டிக்கிட்டு மோரியா என்ற மலை மேலே அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ஈசாக்கு சொல்கிறாரு, அப்பா நம்மக்கிட்ட விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆனால் ஆட்டுக்குட்டி இல்லையப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். அப்போ வந்து ஆபிரகாம் வந்து ஈசாக்கை தூக்கி அந்த விறகு மேலே படுக்க வைப்பார். அப்பா ஏன்ப்பா என்னை இங்கே படுக்க வைக்கிறீங்கன்னு ஈசாக்கு வந்து ஆபிரகாம் கிட்டே கேட்பார். அதுக்கு ஆபிரகாம் சொல்லுவார், நீ தான்ப்பா நான் உன்னை தான்ப்பா நான் பலியிட போகிறேன் அப்படின்னு அவர் ஷாக் ஆகிட்டார். ஈசாக்கு பயந்தோடனே தான் அப்பா பேச்சை கேட்டு அவர் அதுலேயே படுத்திருந்தார். நம்மளும் நம்ம பேரண்ட்ஸ் கீழ்படுகிற மாதிரி அவர் கீழ்படுகிறார் பார்த்தீங்களா. அப்போ அவர் கத்தி எடுத்து குத்த வரும்போது ஏசப்பா சொல்கிறாரு, ஆபிரகாமே நிறுத்து அப்படின்னு சொன்னோன்னே ஆபிரகாம் அந்த கத்தியை கீழே கீட்டே போட்டார். அப்போ ஆபிரகாம் தேவன் சொன்னார், நான் உனக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சேன், அதில் நீ பாஸ் பண்ணிட்ட அப்படின்னாரு.
அப்போ பக்கத்திலே ஒரு குட்டி ஆட்டுக்குட்டி இருந்தது, அதை அவர் பலியிட்டார். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இது இதன்படி நம்ம பேரண்ட்ஸ்க்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் நம்ம கீழ்ப்பணிஞ்சு இருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு குட்டி ஜபம் பண்ணிடலாமா? ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த கதன்படி நாங்கள் எல்லாருக்குமே கீழ்ப்பணினோம் ஏசப்பா. பாஸ்ட் அங்கிள், பாஸ்ட் ஆண்டி, அம்மா அப்பா எல்லாருக்குமே நாங்கள் எங்கள் இந்த உலகத்தில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே நாங்கள் கீழ்ப்படிஞ்சு இருக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க ஏசப்பா. இந்த கிட்ஸ் சர்வீஸை நல்லபடியாக நடத்தி கொடுத்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. ஏசன் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். சங்கீதம் 121:1-4 வரை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாடவிட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹலோ, ப்ரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க சில்ட்ரன், நல்லா இருக்கீங்களா? இந்த கிட்ஸ் ப்ரோக்ராமில் இன்றைக்கி புதுசாக நம்ம ஒரு டிராயிங் கற்றுப்போம். இப்போது நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அந்த கதையில் எப்படி ஆபிரகாம் அவர்கள் தன்னுடைய ஒரே குமாரன் ஈசாக்கை வந்து பலி செலுத்த போனார். அந்த இடத்துல கடவுள் வந்து தன்னுடைய அவருடைய மகனை நீங்கள் செலுத்த வேண்டாம், இன்னொரு ஆடு இருக்குது அப்படின்ட்டு புதரில் ஒரு ஆடு வந்து அதனுடைய கொம்பு வந்து மாட்டிக்கிட்டு புதரில் மாட்டிக்கிட்டு அந்த முள் செடியில் மாட்டிக்கிட்டு சிக்கியிருந்ததை நம்ம அதை வாசிக்கிறோம். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ஆடு, அதாவது அந்த ஆட்டுக்கடான்னு வந்திருக்கு தமிழில், இங்கிலீஷில் ரேம்னு வந்திருக்கு. அந்த ஆட்டுக்கடா வந்து எப்படி வரையணும் அப்படின்றத நம்ம கற்றுப்போம். நீங்கள் தான் இப்போ அனிமல்ஸ் எப்படி பண்ணணுன்றத ஒன்று ஒன்றா கற்றுன்ருக்கீங்க. ஒரு தடவை நம்ம யானையை பண்ணோம், கார்ட்டூன் யானையை பண்ணோம், ஒரு ரியல் யானையை பண்ணோம். இது மாதிரி இது ஒரு ரியல் இதாக எப்படி வந்து ஒரு ஆட்டுக்கடா கடாரி வரையணுன்றத நம்ம இப்போ பார்ப்போம். பண்ணலாங்களா? சில்ட்ரன், இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ஈசாக்குக்கு பதிலாக ஆபிரகாம் வந்து பலி கொடுத்தார் இல்லைங்களா, ஆட்டுக்கடா. எது நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம் இந்த மாதிரி, அதனுடைய கொம்பு வந்து அந்த புதரில் முச்செடியில் வந்து மாட்டிகிட்டு இருந்துதான். அந்த கடாவை பிடிச்சி தான் அவங்க பலி கொடுத்தாங்க ஐசாக்குக்கு பதிலாக இல்லையா, ஈசாக்குக்கு பதிலாக. ஸோ அந்த கடாவை நம்ம, அந்த கடா ஆடு ஆட்டுக்கடா, அதை எப்படின்றத இப்போ நம்ம வரையலாம். சரிங்களா, பென்சில் எடுத்துருங்க, இரேசர் வேணா எடுத்துக்கோங்க. கூட வந்து நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி ஆயில் பேஸ்டலோ ஏதாவது ஒரு கலர்ஸ் க்ரையான்ஸோ ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கெச் பண்ணுவோம். ஸ்கெச் பண்ண பிறகு நம்ம அதை வரைவோம். இப்போ முதல்ல பாருங்கள், இந்த பேஜு இதில் நடுபாகம் இங்கே இருக்குது, கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி, ஏன்னா நம்ம அதனுடைய பாடி இங்கே வரைவோம், உடம்பு வரைவோம் இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சு இங்கே நம்ம ஹெட்டு இங்கே பாடி வரைவோம். சரி, அப்போ காலுக்கு இங்கே கரெக்டாக இருக்கும். ஓகே, இது வந்து ஆட்டுக்கடா நம்ம வரைய போகிறது. ஓகே, ஃபைன், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரஃப்பாக ரொம்ப லைட்டாக வரையணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு, இப்படி ஒரு ஷேப் கொடுங்க. தெரியுதுங்களா, இது வந்து தலை ஹெட்டுக்கு வேண்டியது. ஒரு ஆடு இப்படி தானே இருக்கும், நம்ம அந்த ஷேப் எப்படி கொடுப்போம். இந்த இது வந்து புதரில் மாட்டதுனால அதனுடைய கொம்பெல்லாம் வந்து பெரிய சைஸ் கொம்பாக இருக்கும், ரேம் சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில், அந்த இது அந்த வகை இது. ஸோ இது வந்து தலைக்கு வேண்டிய இடம், இது கழுத்து. நான் வரைகிற மாதிரியே பார்த்துக்கோங்க, அதே மாதிரி வரைங்க. என்னோடய உடம்பு எவ்வளோ பெருசு போகுதுன்னு பார்ப்போம், இவ்வளோ தூரம் போகலாம். அப்புறம் இங்கே பெண்ட் பண்ணிவிடுங்க, இது முதுகு பாகம். அடுத்தது நம்ம யானை வரையும்போது சொல்லி கொடுத்த மாதிரி என்னுடைய வயிறு பாகம், கீழ்பாகம். ஓகே, இங்கே நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி போட்டோம், கழுத்து ஏரியா, இங்கே உடம்பு ஏரியா. அடுத்தது இதனுடைய கால்கள் எவ்வளோ பெருசு வரும்னு பாருங்க. இது பின் பக்கத்தில்,
அதுக்கும் பின்னாடி இருக்கிற கால் இன்னொரு கால் இதுக்கு முன்ன இருக்கிற கால் ஓகே ஹெட் இது அப்புறம் இதுக்கு வந்து ஸ்பெஷலாக கொம்பு பெருசாக போடணும் ரேம் இல்லையா அதனால் இதை என்ன பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வந்துருங்க ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதனுடைய அவுட்டர் லைன் போடுங்க அடுத்தது அதனுடைய இன்னர் லைன் திக்காக வந்து அது முடியும் போது கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி பண்ணுங்க லெவல்லாம் பார்த்துக்கோங்க இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சில இதுக்கு கொஞ்சம் அகண்டது இருக்கும் இப்படி நீட்டமாக வந்து இப்படி போனதெல்லாம் இருக்கும் நம்ம வரையிறதுக்கு ஈஸியாக இப்படி ரெண்டு சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே இந்த கொம்பை வரைஞ்சிருங்க வரைஞ்சிட்டிங்களா அடுத்தது இதனுடைய கண் பாகம் கண்ணுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க முகத்தில் ஒரு லைன் போட்டுக்கோங்க கண் வந்து இது ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே மூக்கு வரும் அதுக்கு இல்லையா இந்த பாகம் இந்த பாகத்தில் அதுக்கு மூக்கு வாயெல்லாம் வரும் இந்த பாகம் இதை வந்து மார்க் பண்ணிவிடுங்க மூக்குக்கு வேண்டிய ரெண்டு துவாரம் ஹோல்ஸ் அடுத்தது அதனுடைய வாய் இப்போ கண் இந்த லெவல்லையே கண் போடணும் கண் வந்து பெருசாக இருக்கும் பெருசாக போடணும் ஓகே அப்புறம் என்ன பண்ணணும் இதில் இந்த கொம்பு இருக்குது இது இருக்குது காது இருக்குது இல்லையா அதுக்கு காதை மறந்துடக்கூடாது சில பேர் வரையும்போது காதை விட்டுடுவாங்க கொம்புள்ள மான் வரையும்போது இல்லை இந்த மாதிரி ஆடுங்களை வரையும் போதெல்லாம் காதை சில பேர் மறந்துடுவாங்க காது கவனமாக போடணும் ஓகே காது கண் மூக்கு வாய் கொம்பு அடுத்தது இதனுடைய கால் எப்படி பிளேஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது கொஞ்சம் நீளமான கால் போடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இந்த ஆங்கிளில் போங்க இந்த தொடபாகம் அப்புறம் கீழ்பாகம் இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க ஈஸியாக இருக்கிறதுக்கு இந்த சைடும் அதே மாதிரி கீழே வாங்க இந்த கால் விட இந்த கால் கொஞ்சம் பின்பக்கமாக வைங்க பின்னாடி வைங்க அடுத்தது இது ஃப்ரண்ட்டில் இருக்கிற கால் கீழே அந்த குழம்பு வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுடுங்க அதுதான் ஈஸியாக இருக்கும் அதேபோல் இந்த கால் அந்த பக்கத்தில் இருக்கிற காலை இப்படி கூட வச்சுக்கோங்க இப்படி ஒரு பெண்டு இதுக்கு வால் வந்து இதுக்கு ரொம்ப சின்ன ஏரியாவில் தான் இருக்கும் அதுக்கு மற்ற ஆடுக்கு மாதிரி இருக்காது இது கால் இப்படி வைக்கலாம் இந்த காலை நேராக கூட வைக்கலாம் உங்கள் விருப்பம் இந்த லெவல் ஒன்றா இருக்கட்டும் இந்த லெவல் ஒன்றா இருக்கட்டும் சரி இப்போ நம்ம இதை வரைஞ்சிட்டோம் தெரிஞ்சுதுங்களா கிளியராக இருக்கா அடுத்தது இது நம்ம கலர் பண்ணுவோம் கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது அவுட்லைன் போடலாம் அவுட்லைன் போட்டுட்டு நம்ம கலர் பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்ககிட்ட மார்க்கர் தின்ன சிடி ரைட்டரு அந்த மாதிரி தின்ன ஏதாவது உங்களுக்கு பெர்மனெண்ட் மார்க்கர் எது வேணால் யூஸ் பண்ணலாம் அதில் நீங்கள் ஒரு அவுட்லைன் போட்டுக்கோங்க அவுட்லைன் போட்டுட்டு நீங்கள் ஷேட் பண்ணலாம் ஓகே அவுட்லைன் போடாமல் சில இடங்களில் மட்டும் கூட டார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கலர் வைக்கலாம் சரி இப்போ பண்ணுங்கள் அந்த கொம்புலேருந்து வரைகிறேன் பார்த்துக்கோங்க அவுட்லைன் ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வரைஞ்சிருக்கோம் இப்போ நம்ம டார்க்காக வரைய போகிறோம் இந்த மாதிரி கொம்பு இருக்கிறதுனால தான் உள்ளே சிக்கிடுச்சு அதில் கண் வந்து இந்த தலை லெவலை விட கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி பண்ணணும் ஆடுங்களுக்கெல்லாம் அப்படி தான் இருக்கும் இது அந்த மூக்குக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட்டை அந்த துவாரம்
மலையில் இருக்கக்கூடிய இந்த ரேம் இந்த ஆட்டுக்கடாலாம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நம்ம மனசில் வச்சு வரையணும். ஷீப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்த நேச்சர் சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம தலையை வரைஞ்சிட்டோம், அடுத்தது அதனுடைய கால். ஆடோட காலெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது, சின்ன ஒரு கல் மேலே கூட நிற்கும் அது. இந்த லெவலும் இந்த லெவலும் ஒரே இதாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. பேக்கில் இருக்க கால் கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஓகே, இதுதான் வந்து ஆடு கடா ஆட்டுக்கடா. இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ இது பார்த்திங்கன்னா நிறைய ப்ரௌன் கலரில் இருக்கும், டார்க் ப்ரௌன், லைட் ப்ரௌன், எல்லோ மிக்ஸ் ஆன மாதிரி, ஒயிட்டு, பிளாக்கு எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும் அந்த கடா ஆடுங்க. அதனால் நம்ம ஏதாவது ஒன்று ரெண்டு கலர்ஸை மிக்ஸ் பண்ண மாதிரி பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் போடலாம், இந்த ஏரியாவில் இங்கே கொஞ்சம் ஒயிட்டு விடலாம், அந்த மாதிரி நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா, இங்கே கொஞ்சம் டார்க் போடலாம், இங்கே கொஞ்சம் டார்க் போடலாம், ஃபேஸில் கொஞ்சம் டார்க் பண்ணலாம், இதெல்லாம் இதிலெல்லாம் கொஞ்சம் வரி வரியாக போடலாம், கொம்புலலாம் அப்படி இருக்கும். ஸோ இப்படி நம்ம அதை வரையலாம், கலர் பண்ணலாங்களா. இப்போ அதுக்கு முன்னாடி இதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், வரைஞ்சா அது மாதிரி ஏதாவது ஒரு பேக்ரவுண்டு, அதாவது இங்கெல்லாம் ஒரு புல் இருக்கிற மாதிரி, அதெல்லாம் நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். சரியா, ஓகே பண்ணுங்களா. கலர் வந்து எல்லோ ஆக்கர், அதாவது டார்க்காக இருக்கக்கூடிய ஒரு எல்லோ எடுத்துக்கோங்க. அப்புறம் ப்ரௌன் எடுத்துக்கோங்க, பிளாக் எடுத்துக்கோங்க. ஒயிட்டில் தேவைப்பட்டால் பிளாக் ஏதாவது போட்டு அதை க்ரே ஆக்கணும்னா நீங்கள் ஒயிட்டை அது கூட சேர்த்துக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபேஸு அதுக்கு முன்னாடி இந்த கொம்பு பண்ணுவோம். கொம்பு வந்து இப்போ நான் எல்லோவில் போடுறேன், எல்லோவும் ப்ரௌனும் மிக்ஸ் ஆன மாதிரி பாருங்கள். இப்போ இது மாதிரி கேப் விட்டு போட்டிருக்கேன். அதுக்கு நடுவில் நம்ம இது ப்ரௌன் ஆட் பண்ணலாம். கீழ் பாகத்தில் இங்கே கொஞ்சம் டார்க் பண்ணிங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தெரியும். கொம்பு முடிஞ்சிச்சு, அடுத்தது நம்ம அதனுடைய காது முகமெல்லாம் வரையணும். இப்போ காதுக்கு என்ன பண்ணலாம், இதே மாதிரி ப்ரௌனில் லைட்டாக ப்ரௌன் கொடுத்துட்டு அது மேலே நீங்கள் ஒயிட்டு கூட கொடுக்கலாம். சரிங்களா, ஏன் நான் விட்டு விட்டு கொடுக்குறேன்னா அந்த இடத்துலாம் வேறு கலர்ஸ் வைக்க போகிறேன். ஓ, இதே டார்க் எல்லோ
கிரே நம்மக்கிட்ட இல்லாதனால நம்ம பிளாக் போடுறோம். பிளாக் மேலே ஒயிட்டு லைட்டாக ஷேட் பண்ண போகிறோம். வயிறு வயிறு பாகம் இது கீழே இருக்கிறதுனால இதனுடைய நிழல் அது விழும். கீழே அதோட குழம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த அது வந்து கிரே கலர், இல்லை பிளாக் கொடுக்கலாம். பிளாக் பாதி வைக்கிறேன். அடுத்தது நம்ம பிளாக்லேயே அதனுடைய மூக்கு வாய் இப்போ பாருங்கள் காது பண்ணல, நம்ம காது பண்ணல. இப்போ பிளாக்ல இதனுடைய மூக்கு இது வாய் வந்துச்சுங்களா. இது வந்து ஒயிட்டாக விட்டுருக்கோம் அந்த முன்பாகம். அடுத்தது அதனுடைய கண். நீங்கள் மார்க்கரில் லைன் போட்டு பார்டர் போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் அந்த கண் தெளிவாக தெரியும். முகத்துக்கு கீழே இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம பிளாக் கொடுப்போம். சரிங்களா. அடுத்தது இந்த கிரேயில் இந்த இடத்தையும் நம்ம ரொம்ப லைட்டாக பிளாக் வச்சுட்டு ஒயிட்டில் அதை பிளெண்ட் பண்ண மாதிரி பண்ணு. இப்போது இது நான் வந்து ஆயில் பேஸ்டல் ஸ்டைலில் அப்படியே அங்கங்கே பாருங்கள் ஒயிட் ஒயிட்டாக இருக்கும். இப்போ இது வந்து வாட்டர் பேஸ்டு ஆயில் பேஸ்டல், அதனால் நீங்கள் ப்ரஷில் தண்ணி தொட்டு இப்படியே வாஷ் பண்ணிங்கன்னா இது அப்படியே பிளெண்ட் ஆகும். பிளெண்டானால் இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ சிம்பிளாக இதுக்கு ஒரு நிற்கிற இடம் அதனுடைய பேக்ரவுண்ட் சொல்லுவோம் இல்லையா, அது ஏதாவது ஒன்று போடலாம். ஆடு அவ்வளோதான். ஓகே, இப்போ பாருங்கள் அங்கே வந்து மலை மேலே இல்லையா, அவ்வளோ பசுமையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த அதுக்கு நம்ம இந்த எல்லோ இதுலேயே புல் இப்படி போடுவோம். சிம்பிளாக எப்படி போடுறது போன தடவை சொன்னேன், இந்த யானையை வரையும்போது அதை பார்த்தவங்களுக்கு தெரியும். சின்னதும் பெருசுமா இந்த மாதிரி போடுங்க. இது இது எதுக்கு நம்ம போடுறோம், இது போட்டால் இன்னும் கொஞ்சம் அதுக்கு அழகு கூடும். பேக்ரவுண்டோடு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும், அதுக்காக தான். இது புதரில் மாட்டின மாதிரி இருந்ததுன்னா அது நமக்கு வரைய முடியாது, அதனால தான் அது ஃப்ரீயாக நிற்கிற மாதிரி வரைஞ்சிருக்கும். இப்போ அது தெரியறதுக்காக தூரத்தில் ஏதாவது மலை மாதிரி காட்டலாம், அது இருக்குது அப்படி தூரமாக மலையினுடைய லைன் அங்கெல்லாம் அப்படி மலை இருக்கிற மாதிரி. இதெல்லாம் நமக்கு தேவைப்பட்டால் போட்டால் போதும். நமக்கு இப்போ முக்கியம் வந்து இந்த ஆடு தான், அதாவது ஆட்டுக்கடா மோரியா மலை. அது இந்த பக்கம் அந்த மலை இருக்குது, இது மலை மேலேருந்து அது அந்த பக்கம்லாம் நிறைய மலைங்க இருக்கிற மாதிரிலாம் நம்மளால் காட்ட முடியும். ஸோ அதுக்கெல்லாம் நான் சும்மா அப்படி லைட்டாக ஒரு ரொம்ப டார்க் கலர் கொடுக்க வேண்டாம், சும்மா லைட்டாக அங்கே வெளிச்சம் பண்ணுற மாதிரி. நீங்கள் ரொம்ப இங்கே டார்க் குடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் இந்த ஆடு தெரியாமல் போயிடும். அதனால தான் நான் வந்து பேக்கில் லைட்டாக கொடுக்குறேன். அதெல்லாம் நமக்கு பண்ணும்போது தெரியணும், இந்த கலரில் இது வச்சா இது நல்லா இருக்காது அப்படின்றது நீங்கள் பழக பழக நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த
இதில் தேவைப்பட்டால் சில இடங்களில் இந்த மஞ்சள் கூட கொஞ்சம் பச்சையும் போட்டுக்கலாம். டார்க் பண்ணக்கூடாது, டார்க் இதை வைக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய முக்கியமான இன்றைக்கி இந்த ட்ராயிங்கில் நம்ம கற்றுக்கிறது பேக்ரவுண்ட் இல்லை, அதனால் இதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. லைட்டாக இருக்கும், எப்படி நம்ம ஃபோட்டோ எடுக்கும் ப்ளர் எஃபெக்ட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு ப்ளர். ஓகே, அப்புறம் பின்பக்கம் என்ன இருக்கும், இது வந்து ஸ்கை தான் இருக்கும், அதையும் நம்ம என்ன பண்ணலாம், ப்ளூ நீங்கள் ப்ளூ எடுத்துக்கோங்க, டார்க் ப்ளூ வேணால் கொடுக்கலாம், லைட் வேணால் கொடுக்கலாம், க்ரே வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, இதெல்லாம் நான் சும்மா ரஃப்பாக கொடுக்குறேன், நீங்கள் பொறுமையாக இதை இந்த கலர்லாம் கொடுங்க, பார்க்கும்போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு க்ளவுட் போடணும்னு இருக்கா, க்ளவுட் போட்டுக்கோங்க. இப்படி தான் நம்ம ஒரு ஆடு அது வந்து ஒரு பேக்ரவுண்ட் வச்சு கற்றுக்கிட்டோம். ஓகே, இதே மாதிரி பண்ணுங்கள். இது பண்ணிவிட்டு நம்ம சர்ச் இமெயில் ஐடிக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க. நிறைய பேர் நல்லா பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதே மாதிரியே நல்லா கற்றுக்கோங்க, ஈஸியானது இது. இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது இதை கற்றுக்கோங்க. ஸோ எப்படி வந்து ஒரு ஆட்டு கடா வரையணுன்றதை நம்ம கற்றுக்கிட்டோம். ஓகே, அடுத்த இதில் அடுத்த செஷனில் அடுத்த சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமில் நம்ம பார்ப்போம். ஓகே, பாய்.